சோதி மோகன் சுந்தரம். கிளிநொச்சி மாவட்டத்தை பிரபலமாக கொண்டவர். கிளிநொச்சி மாவட்டத்தின் கருத்தி பிரதேச சபையின் செயலாளராக கடமையாட்டி தற்போது ஓய்வில் உள்ளேன். கடந்த 38 வருடங்களாக அந்த உள்ளூராட்சி மன்றத்திலே எனது சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ளேன். அப்படியான அந்த காலகட்டத்திலே கருத்தி பிரதேச சபையின் அந்த எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றத்தை வளர்த்தெடுப்பதில் பெரும் பங்கு வகித்தவர் என்பதிலேயும் நான் எனது சேவை காலத்தை கழித்துள்ளேன். அப்படி என்று பார்க்கும்போது நான் தற்போதைய நிலையில் கேடிய சின்னத்திலே போட்டியிடும் சமத்துவ கட்சியின் சுயேச்சைக்குழுவின் இலக்க மைந்தில் போட்டியிடும் திரு சந்திரகுமார் முருகேசு அவர்களின் அணியினரை ஏன் வாக்களிக்க வேண்டும், அவர்களை ஏன் நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும், அவர்களை பெரும் எண்ணிக்கையில் ஏன் நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலையிலேயே நான் உங்கள் முன் பரப்புரை செய்ய வந்துள்ளேன். திரு முருகேசு சந்திரகுமார் அவர்களை நான் 2010 கருத்தி பிரதேச சபையின் செயலாளராக கடமையாற்றிய காலப்பகுதியிலேயே முதன் முதலில் சந்தித்திருந்தேன். அன்றைய காலப்பகுதியானது மிகவும் ஒரு மீள்குடியேற்றம் நடைபெற்ற காலப்பகுதி, போர்னால நலிவிட்ட ஒரு கருத்தி பிரதேச சபையை கட்டியெழுப்ப வேண்டிய காலப்பகுதி, வீதிகளெல்லாம் மிகவும் குன்றும் குழியுமாக இருந்த காலப்பகுதி, பிரேசபையின் நிதியில் எங்களிடம் காசு இல்லாத காலப்பகுதி. அப்படியான காலப்பகுதியிலேயே மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமையில் இணைந்த எனக்கு மிகவும் வழிகாட்டியாகவும் ஆளுமைமிக்க அந்த நிதிகளை எல்லாம் எங்களுக்கு பெற்றுக்கொடுக்க தர முடியாத நிலையிலேயும் மிகவும் சமயோசிதமான முறையில் அந்த வீதிகளை உடனடி தேவையின் பொருட்டு அமைக்கும் பொருட்டும் எனக்கு பூரண ஆதரவை தந்து மிகவும் ஆளுமைமிக்க தலைவராக அந்த காலப்பகுதியிலேயே உடன் ஒத்துழை தவர். அது மாத்திரமல்ல, சேவை சந்தை என்று சொல்லப்படுகின்ற சேவை சந்தையை மிகவும் அப்போதைய ஆளுநருடன் இணைந்து அந்த சேவை சந்தையை எமது பகுதிக்கு கொண்டு வந்து எத்தனையோ மக்களின் நிச்சயமாக அங்கே பெண்கள்லாம் கூட வியாபாரம் செய்வார்கள். அத்தனை வர்த்தகர்களின் வர்த்தக நிலையங்களை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டவர். அந்த ஒரு இதை இன்றும் எமது மக்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த சேவை சந்தை இன்றைக்கும் அந்த சேவை சந்தையின் பொருட்டு பல மக்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சேவை சந்தை இன்றேல் அன்றைய தினத்தில் நாங்கள் மிகவும் கஷ்டமான நிலையில் வந்து இருந்திருப்போம். அந்த சேவை சந்தையை அமைத்து முடித்த பின்பும் அங்கு எங்களுக்கு தேவையான வர்த்தகர்களுக்கான கடைகள் அமைக்க முடியாத நிலை கருத்தி பிரதேச சபையில் தோன்றியிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயும் உரிய நிதியை பெற்று அங்கு மிகவும் தற்காலிக கடைகளை அவ்வளவு வர்த்தகர்களுக்கும் உருவாக்கப்பட்டு அந்த வர்த்தகர்களுக்கு அந்த சேவை சந்தையிலே அந்த வர்த்தக நிலையங்களை அமைத்து கொடுத்த பெருமையும் அவரைத்தான் சேரும். அப்போ அன்றைய தினத்திலே எமக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கியவர் திரு முருகேசு சந்திரகுமார். அதன் பொருட்டு அவரின் ஆளுமை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரை மிகவும் அவர் உண்மை சார்ந்து பெண்களை மதித்து உண்மையெல்லாம் மிகவும் வழிநடத்தும் பாங்கு எனக்கு பிடிக்கும். அது மாத்திரமில்லை, நான் இங்கு பெண்கள் சார்பாகவும் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எதை திறந்தாலும் பாலியல் வன்கொடுமை, சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் ஏனைய பெண்கள் வன்முறை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். ஒரு மாணவன், எங்களிடத்தில் ஒரு மாணவன் ஒருத்தன் அவர் தற்கொலை முயற்சி செய்தாரா அல்லது என்ன மாதிரி அவர் இறந்தார் என்பது இன்று வரையும் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த தாயின் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த தாயின் வீட்டுக்கு எனது வளர்ப்பு மகளுடன் நான் போயிருந்தபோது அந்த சிரிப்பில், அந்த மகளின் சிரிப்பில் தனது மகனை கண்டேன் என்று சொல்லி அந்த தாய் வந்து நிற்கும்போது, அந்த தெருவரையும் வந்து எங்களை வீதியில் அனுப்பும்போது நான் மிகவும் கவலைப்பட்டேன். இப்படி ஒரு தாய், இப்படி ஒரு அபலம், இந்த போதை வஸ்து காரணமாகவோ கஞ்சா காரணமாகவோ ஏனைய சமூக சீரழிவுகள் காரணமாகவோ இன்னும் ஒரு பெண்ணுக்கு இந்த அவலம் பெறக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த வீட்டை போகும்போது என்ன அந்த மகள் சொல்லுவா, ஐயோ அந்த அம்மா என்ன இந்த சிரிப்பை பார்த்துப்பட்டு தன்னை மகன் என்று சொல்ல போகின்றாவே, எனக்கு அது மிகவும் கவலையாக இருக்கின்றது, நான் அங்கே வரமாட்டேன் என்று சொல்லுவாள். அப்படி இருந்தும் நான் அவளை கூட்டிச் செல்லும்போது அவளுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் என்றதுக்காண்டி நான் அவளை கூட்டிச் செல்வேன் என்றால் அந்த சிரிப்பிலே அவள் தன் மகனை காணுவான்னு சொல்லி அண்டு. அப்படியான அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை அனைத்தையும் எமது தீர்க்கவல்ல ஒரு தலைமைத்துவமாக நான் இவரை காணுகின்றேன். இவை கேடிய சின்னத்தெங்கள் போட்டியிடும் முருகேசு சந்திரகுமார் அவர்கள் எங்கள் ஒவ்வொருவரினதும் ஒவ்வொரு பெண்ணியன் சார்ந்தும் ஒவ்வொரு மக்கள் சார்ந்தும் மிகவும் கருத்துடனும் மிகவும் ஆழத்துடனும் மிகவும் தலைமை பாங்குடனும் தீர்வுகளை தரவிட அவர்கள் பிரச்சனையை செய்ய முடிப்பது மட்டுமல்ல எல்லாரும் செய்ய முடிப்பார்கள், ஓம் கட்டாயம் கேட்பார்கள். நான் நிச்சயம் எல்லார்டையும் போயிருக்கிறேன். ஆனால் எல்லாரும் கேட்பதற்கு எல்லாரும் தயாராக இருப்பார்கள். ஆனால் தீர்வை தருவதற்கு யாரும் முன் வருவதில்லை. தீர்வு என்பதை எவ்வாறு தருவது என்பது
கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் தீர்வென்பதை சட்ட ரீதியாக மட்டுமல்ல சமயோசிதமான முறையிலையும், எவ்வாறு எங்களுக்கு சட்ட ரீதியாக தரப்பட முடியாத பட்சத்தில் அது சமயோசிதமான முறையிலே எங்களுக்கு தரவல்ல ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் இங்கு குறிப்பிட விடுகின்றேன். எனவே பெண்களே, நீங்கள் இன்னும் ஒரு பெண்ணினம் வந்து நாங்கள் எங்களுக்கு பாலியல் வன்கொடுமையால் எங்களை தந்தையே பிள்ளையை இதண்ட ஒரு நிலைப்பாடு கூட அங்கே காணப்படுகின்றது. வேலையாக அமைய வேண்டிய தந்தையே தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த அம்மா வேலைக்கு போகிற அம்மா அந்த பிள்ளையை நம்பி விட்டுட்டு போன அம்மாவே தனது மகளை காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருந்த குடும்பங்களையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவ்வாறான நிலைமையில் எங்களுக்கு அவ்வாறான சூழ்நிலைகள் எல்லாம் எங்கள் பெண்ணினத்துக்கு ஏற்படக்கூடாது. ஏனைய இப்போ சமூக ஊடகங்கள் மூலம் நவீனத்துவமான சமூக ஊடகங்கள் வந்ததன் பின்பு எத்தனை வன்முறைகள் நிகழ்கின்றது அந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக. எமது நாட்டில் எமது கண்கூடாகவே சிலதுகள் நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும் சிலதுகளை நாம் எமது கண்கூடாக பார்க்கின்றோம். அவற்றை எல்லாத்தையும் பார்த்து நான் நினைந்திருக்கின்றேன். ஏன் இந்த அவலங்கள், எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கின்றன இந்த நவீன தொழில்நுட்பத்தினால், எத்தனை தற்கொலைகள் இந்த முகநூல் பக்கங்களினால் ஏற்பட்ட இதனால், எத்தனை வன்முறைகள் எல்லாவற்றையும் பெண்ணியன் சார்ந்து முழுதையும் தடுக்கவல்ல, அல்லாட்டா பெண்ணியன் சார்ந்து சகலவற்றையும் நாங்கள் முறைப்பாடு செய்ய கூடிய, அல்லாட்டால் நாங்கள் நெருங்கி எங்களை சகோதரனாக, உறவாக, தந்தையாக, மகனாக, அல்லாட்டால் எங்களை நண்பனாக கூட அவரிடம் சென்று நாங்கள் முறையிடும் பட்சத்தில் இந்த பெண்ணினம் சம்பந்தமாக எமக்கு சகல தீர்வையும் தரவல்ல ஒரு தீர்க்கதரிசியாகவே நான் அவரை கருதுகின்றேன். எனவே பெண்ணினமே, எங்கள் குழந்தைகள் சார்பாக, எங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சார்பாக, எங்கள் குழந்தைகளின் வாழ்வாதாரம் சார்பாக, நாங்கள் அனைவரும் மிகுண்டெழுந்து கேடிய சின்னம் சுயேட்சைக்குழு ஐந்தின் கீழ் எதிர்வரும் ஐந்தாம் தேதி அமோக வெற்றியை நாங்கள் அவர்கள் அணியினருக்கு வழங்குவதன் மூலம், கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நான் வழங்குவதன் மூலம், நாங்கள் எமக்கான ஒரு மிகவும் ஆளுமை மிக்க தலம்ப பண்பு மிக்க எமது எம்மை நாம் சென்று அணுகி எம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு எழ வேணும் என்பது எனது மிகவும் தாழ்மையான கருத்தாகும். அது மட்டுமல்ல, அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் சமத்துவ கட்சியின் சுயேட்சைக்குழு ஐந்தின் கீழ் கேடிய சின்னத்தில், வெற்றியின் சின்னமாகிய கேடிய சின்னத்தில் போட்டியிடும் முருகேசு சந்திரகுமார் அவர்களையும் அவர்களது அணியினரையும் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் யாழ் மாவட்டத்தில் அமோக வெற்றி பெற செய்வதன் மூலம் எமது பெண்ணினத்துக்கான, எமது சகோதரிகளுக்கான, எமது சிறார்களுக்கான, அனைவருக்குமான எமது வாழ்வியலை மேம்படுத்தி கொள்ள முடியும். எனவே நாங்கள் திரண்டெழுந்து ஒன்றிணைந்து நாங்கள் கேடிய சின்னத்துக்கு வாக்களித்து எமது அபிலாசைகளையும் எமது தேவைகளையும் பூர்த்தி செய்வோமாக. நன்றி.